எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். சில நேரங்களிலே மக்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள். கடைசி காலத்தில் ரொம்ப ஏமாத்துறாங்க, ஒருவரை ஒருவர் ஏமாத்துறாங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஏமாத்துறாங்க, பல வகையாக ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு கொடுமை இருக்குது, அது என்ன தெரியுமா? அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறது, அவங்களே அவங்கள சில காரியங்களிலே அவங்க ஏமாந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் இழப்புகளையும் சந்தித்து கொள்ளுவது. அதுக்கப்புறம் பின்னால் யோசிப்பாங்க, அச்சா விட்டுட்டேன், சா போச்சே அப்படின்லாம் சொல்லுவாங்க, வருத்தப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முடிவை எடுத்து வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. வசனத்தில் விதமாக சொல்லுகிறது பரிசுத்த வேதாகமம் யாக்கோபு எழுதின முதலாம் அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லியிருக்குது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டீர்கள். அப்போ உங்களையே நீங்கள் வஞ்சிக்காத படிக்க கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும். ஒருத்தர் வேலைக்கு கூட்டிருப்பாரு, காலையில் வந்துருங்க தம்பி, முதல்ல வந்துருங்க அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையில் அந்த முதல்ல வந்துருங்கன்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. இவங்க யார் வரப்போகிறான், இந்த வேலைக்கு எவன் வரப்போகிறான், நம்ம தான் போக போகிறான், எப்போ போனால் என்ன அப்படின்ட்டு லேட்டாக போவாங்க. பாருங்கள் கடைசி என்ன ஆகும்னா, யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இவர் போனவுடனே, தம்பி இவர் முதல்ல வந்துட்டார்ப்பா, அதனால் சொன்னேன். சொன்னீங்க, நேற்று நான் என்ன சொன்னேன், முதல்ல வாங்கன்னு சொன்னேன்ல. பாருங்கள் இடத்துல ஒரு காரியத்தில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளாக நம்ம சொந்த கணக்கு போட்டு தப்பு கணக்கு போட்டு எவன் வரப்போகிறான், யாருக்கு போகிறான், நம்ம தான் போக போகிறோம், நம்ம தான் ஒரு ஆள் தான் இருக்க போகிறோம், நமக்கு கொடுக்காம எவனுக்கு கொடுப்பான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் தங்களையே தாங்கள் வஞ்சித்து கொள்கிற காரியம் எதே மாதிரி சொன்னால் அதை செய்யணும். வசனத்துலேயும் அப்படி தான், நம்ம கேட்டால் படித்தா அதன்படி செய்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்மளை நாமே ஏமாந்து நித்திய ஜீவனை இழந்துருவோம். அதனால் கேட்குறவங்களாக மாத்திரம் இல்லை, செய்கிறவங்களாக இருங்க, உங்களுக்கு பலன் உண்டாகும். நம்ம ஜெபிப்போமா. இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, இந்த காலத்தில் அநேகர் அநேகரை ஏமாத்துக்கிறாங்க, ஆனால் நாங்களே எங்களை ஏமாத்திடக்கூடாது, அதில் கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இங்கே ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் உணர்வை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள்.